காஞ்சிபுரத்தில் தற்காலிக நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு இரண்டு ஆண்டுகளாக சரிவர சம்பளம் தராத தனியார் நிறுவனத்தை கண்டித்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் பெருநகராட்சிக்கு உட்பட்ட 51 வார்டுகளிலும் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் தற்காலிக பணி செய்து வருகின்றனர். இவர்களுக்கு மாத ஒப்பந்த ஊதியம் 9500 தருவதாக கூறி பணியமர்த்தப்பட்டனர். ஆனால் 2000 முதல் 3000 மட்டுமே ஊதியம் அளிப்பதாகவும் அதையும் கடந்து 3 மாதமாக அளிக்காததால் சம்பள பணத்தை வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் நகராட்சியில் உள்ள 7 மண்டலங்களில் தலா 250க்கும் மேற்பட்டவர்கள் தற்காலிக ஒப்பந்த ஊழியர்களாக வேலை செய்து வருவதாகவும் ஆனால் தங்களுக்கு உண்டான ஊதியத்தை கடந்த 2 ஆண்டுகளாக 3 மாதத்திற்கு ஒருமுறை ஒப்பந்த நிறுவனம் தருவதாக தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்கள் ஊதியத்தில் மேற்பார்வையாளர்களுக்கு தலா 1000 ரூபாய் மாதம் மாதம் லஞ்சமாக தர வேண்டியுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். லஞ்சம் கொடுக்க மறுத்தால் வேலையிலிருந்து நீக்கிவிடுவோம் என மேற்பார்வையாளர்கள் மிரட்டல் விடுப்பதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.